ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அட்டகாச சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 மீடியம் சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது அல்வா செய்கிறதுக்கு முந்திரி, பாதாம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீசஸை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் தான் நம்ம ஹல்வாக்கு கலரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா வறுத்து எடுத்த அப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பிரெட் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. பிரெட்டு நல்லா ஊறி கரைஞ்சி வந்துடும். பிரெட்டு நல்லா ஊறி கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் இல்லைன்னா திக்கான பால் 1/4 டம்ளர் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பால் சேர்த்தா பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும் போது இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இது கூட நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காய், வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டியான பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.